வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய நாட்காட்டி பொன்மொழி, ஜூன் 22ஆம் தேதி. எந்த விதியை பின்பற்றி முயற்சி செய்தால் உண்மையான வெற்றி கிடைக்கும் என்பதை பற்றியதுதான் இன்றைய பொன்மொழி. முதல்ல வெற்றி என்றால் என்ன? நினைப்பதை சாதிப்பது, குறிக்கோளை அடைவது வெற்றி அப்படின்னு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். பையன் எப்படியாவது 10ஆம் வகுப்புல 100க்கு 100 வாங்க வைக்கணும், மார்க் வாங்க வைக்கணும். அவனை கட்டாயப்படுத்தி டியூஷனு இரவில படிக்க வைத்து இப்ப 100க்கு 100 வாங்கிட்டான். இது உண்மையான வெற்றியா? உண்மையில் அவனை கட்டாயப்படுத்தி படிக்க வைத்ததினால் அவன் மனதிற்குள் அப்பா அம்மா மீதோ இல்ல படிப்பு மீதோ வெறுப்பு கூடி இருக்குமே ஆனால் அது உண்மையான வெற்றியாகாது. பையனும் அம்மா அப்பா நோக்கத்தை உணர்ந்து மனதார படித்து விரும்பி உழைத்து 100க்கு 100 வாங்கியிருந்தால் உண்மையான வெற்றி. இல்லாட்டி இந்த படத்துல வில்லன் கூட நினைத்ததை சாதிக்கிறான், ஆனால் படத்தோட இறுதி காட்சியில வில்லனுக்கு நேர்ந்த கதி நாம் எடுக்கும் முயற்சி நமக்கு கிடைக்கும் வெற்றியில் அமைந்து விடக்கூடாது. அப்ப உண்மையான வெற்றி என்றால் என்ன? எந்த விதியை பின்பற்றினால் உண்மையான வெற்றி கிடைக்கும்? இதுதான் பொன்மொழி. இயற்கை விதி அறிந்து ஏற்று மதித்து ஆற்றும் முயற்சி வெற்றி பெற முழு அமைதி என்றும் இன்பம். இயற்கை விதி அறிந்து ஏற்று மதித்து ஆற்றும் முயற்சி வெற்றி பெற முழு அமைதி என்றும் இன்பம். அதாவது நாம் என்னென்ன முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோமோ, எது எது வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறோமோ, அந்த முயற்சிகள் அத்தனையிலும் இயற்கை விதியை அறிந்து ஏற்றுக்கொண்டு மதித்து கொண்டு நாம் முயற்சி செய்தால் அது வெற்றி கிடைக்குமே ஆனால் அதுதன் மூலமாக வெற்றி மட்டுமல்ல, அதாவது நினைத்ததை சாதிப்பது மட்டுமல்ல, அதன் மூலம் முழு அமைதி கிடைக்கிறது, என்றும் இன்பம் கிடைக்கிறது. இப்பொழுது மட்டுமல்ல, எதிர்காலத்திலும் அதன் மூலமாக எனக்கு இன்பம் மட்டுமே கிடைக்கும். இதுதான் உண்மையான வெற்றி. அப்ப இயற்கை விதி அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க 3 விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள். அறிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், மதிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும், இயற்கை விதி என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பூமி மிக சரியாக 24 மணி நேரத்துல ஒரு சுற்று சுற்றி வந்து விடுகிறது. யார் அதை சுற்றி கொண்டு இருக்கிறார்கள், யார் அதை பராமரித்துக் கொண்டு இருக்கிறார்கள்? ஒரு சக்தி இருக்கிறது, அதைத்தான் இயற்கை சக்தி என்கிறோம், இறைநிலை என்கிறோம், கடவுள் என்கின்றோம், இறை ஆற்றல் என்று சொல்லுகிறோம். நாம் சாப்பிடுகிற இட்லியையும் சத்து வேறாக சக்கை வேறாக பிரிப்பதும் அதே இயற்கை தான், பேராற்றல் தான். அப்ப இயற்கை தான் நாம் ஒவ்வொருவரும் செய்த செயலுக்கு ஏற்ற விளைவை கொடுத்து கொண்டிருக்கிறது. இதுதான் செயல் விளைவு தத்துவம், இதைத்தான் கர்மா தத்துவம், கர்மா விதி என்று குறிப்பிடுகின்றோம். இப்பொழுது எனக்கு நடந்து கொண்டிருக்கிற இன்ப துன்பம் ஒவ்வொன்றிற்கும் காரணம் ஏற்கனவே நான் செய்த செயல். இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற எண்ணம் சொல் செயலின் விளைவு எதிர்கால இன்பத்தையும் துன்பத்தையும் நிர்ணயம் செய்கிறது. இதுதான் இயற்கை விதி. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். இப்படி பல பொலி பழமொழிகளின் மூலம் முன்னோர்கள் நமக்கு இந்த இயற்கை விதியை சொல்லித் தந்திருக்கிறார்கள். இந்த இயற்கை விதியை அறிந்து கொள்ள வேண்டும். 2வது ஸ்டெப் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வீட்டம்மா சொல்றாங்க, ஐயையோ திடீர்னு நெஞ்சு வலிக்குதே. வீட்டுக்காரர், என்னம்மா நம்ம வக்கீல் ஊர்ல இல்லாத நேரத்துல இப்படி சொல்ற, சொத்து பூரா உன் பேர்ல இருக்க. அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் எரிச்சல் வந்துடக்கூடாது. அப்படின்னா வந்துட்டுனா ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரு சொல்றது? இறைநிலையின் ஏற்பாடு. ஏன் எனக்கு இன்னும் கடவுள் கொடுப்பதை அத்தனையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வரவில்லை, ஆகவே இப்படிப்பட்ட சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆக ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்ன நடந்தாலும் சரி, யார் செய்தாலும் சரி. அடுத்தது அறிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், மதிக்க வேண்டும். நெஞ்சு வழின்னு சொல்றோம், இந்த ஆளுக்கு பணம் முக்கியமா, பாசம் முக்கியமா, மனைவி முக்கியமா, பணத்து மேல ஏன் இப்படி வெறி பிடிச்சி அப்படின்னு நினைச்சிடவே கூடாது. சொல்றது இறைநிலை. அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்றால் அங்கே குறையாக பார்க்க கூடாது, முரண்பட்டு விடக்கூடாது. இப்ப
நான்காவது விஷயம்தான் ஆற்றும் முயற்சி. அப்ப இந்த இயற்கை விதியை உணர்ந்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நான் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக அவர் பணத்திலிருந்து விடுபட்டு அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் மாறி விடுவார். அப்ப நாம் செய்ய வேண்டியது எல்லாம் எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, எந்த நோக்கமாக இருந்தாலும் சரி, இந்த இயற்கை விதியை அறிந்து ஏற்று மதித்து நாம் முயற்சி எடுத்தால் வெற்றி கிடைக்கும். அதன் மூலம் முழு அமைதி என்றும் இன்பம் கிடைக்கும். இதை உணர்ந்து நாம் எண்ணம் சொல் செயல்களை தினசரி பயன்படுத்துவோம். வளமோடு வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.